அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நீங்கள் காண்பது துத்தி என்ற மூலிகை செடியை. இது ரோட்டோரங்களில், சில வீடுகளில், வீட்டு தோட்டங்களில், எல்லா இடத்திலும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இது இதை கிராமங்களிலே மூலத்திற்கு பயன்படுத்தும் ஒரு மூலிகை என்று மட்டும் தெரியும். ஆனால் இந்த மூலிகை பலவித நோய்களையும் போக்கக்கூடிய ஒரு அற்புத தெய்வீக மூலிகை என்பது தெரியாது. அதனுடைய பயனை இப்போது கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இதை நீங்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணலாம். இந்த மூலிகையை சிற்றாமணக்கு எண்ணெயில் சிறிது விட்டு வதக்கி மூல உபத்திரம் உள்ளவர்களுக்கு ஆசனத்தில் வைத்து கட்ட 2-3 வேளையில் கடுப்பு நீங்கும். உஷ்ணத்தினால் வந்த கட்டிகள் இருக்கு இல்லையா, இந்த இலை அரைத்து நன்றாக வைத்து கட்டினாலே உடனே உடைச்சிக்கொள்ளும். இந்த கீரையை உடைச்ச பச்சைப்பயிறு அல்லது தோரம்பருப்புட்டு பாகப்படி வைத்து சமைத்தால் கடந்து சாப்பிட்டால் உடலில் உள்ள உஷ்ணம் அத்தனையுமே போக்கிடும். மலத்தை இலகலாக பண்ணும். மூலாதாரத்தில் இருக்கிற வாயுவை கண்டிக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். அடிவயிற்றில் ஒரு வாயு இருக்கும், அதை கண்டிக்கும். இதன் சமூலம், அதாவது வேறு தழை பூக்காய் வந்து ஒரு பழம் தட்டி ஒரு மண்கலயத்தில் போட்டு அரைப்படி தண்ணீர் விட்டு வீசம்படி, அதாவது ஒரு கால் பங்காக சுண்டை காய்ச்சி வடிகட்டி சர்க்கரை கூட்டி 3 வேளையாக கொடுத்து வந்தால் தினவு சொறி சிரங்கு முதவிகள் போயிடும். இதுதான் ரொம்ப முக்கியம். இதை விட முக்கியம் முறிஞ்சிடுறதுல எலும்பு, கால் கையில் எலும்பு முறிஞ்சிட்டா இதை உடனே ஒழுங்கு சேர்த்து வச்சுட்டு இந்த இலையை நல்ல மைப்போல் அரைச்சி மேலே கனமாக பூசி சீலை சுற்றி அசையாமல் இருக்கும் பொருட்டு வச்சுட்டா மேலே ரொம்ப உடஞ்சிருச்சுன்னா மூங்கி பற்ற வச்சு கட்டலாம், எலும்பு முறிவு கூடிடும். இதைத்தான் ரொம்ப பேர் செய்கிறாங்க. இந்த இலையை காய வைத்து சிறுநீர் விட்டரைத்து குழந்தைகளுக்கு உண்டாகும் கபால கரப்பானுக்கு போட ரொம்ப குணமாகும். இதுவும் வந்து இதுபோல் சில வகைகள் இருக்குது, பல வகைகள் இருக்குது. நீங்கள் பார்ப்பது அதிகமாக நம் கண்ணில் படும் மூலிகை இது. இன்னும் சொல்லப்போனால் இதனுடைய விதை பூ காய் எல்லாமே பயனுள்ள பொருள் தான். ஆனால் விதையில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இதை நான் 48 வருஷமாக என் கிளினிக்கில் கொடுத்து வெற்றி கண்டிருக்கிறேன். இதை என்ன செய்யலான்னா அப்படியே வந்து லேசாக வறுத்து பொன்வருவலாக வறுத்துட்டு கொஞ்சம் அப்படியே கற்கண்டு போட்டு கூட்டி வச்சுக்கிட்டு காலை மாலை சாப்பிடலாம். பெருஞ்சீரகம் நான் சொல்லுவல்ல அதுபோல் சாப்பிடலாம். இதையே கஷாயமாக போட்டு கற்கண்டு போட்டு சாப்பிட்டா வெள்ளை வெட்டை மூலம் தந்தி மேகன்னு சொல்கிறீங்களே நீர் ஒழுகும், அதெல்லாம் இது கட்டுப்படும். இது இல்லாமல் இதனுடைய புகை ஆசனத்தில் குழந்தைகளுக்கு கொடுத்தா கீரிப்பூச்சி நாக்குப்பூச்சி எல்லாம் வெளியாகிடும். இது மாதிரி பற்பல விஷயங்கள் இதில் இருக்குது. என்னிடம் ஃபோனில் கேளுங்கள், சொல்லுகின்றேன், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நன்றி.